எடியூரப்பா கைது விவகாரத்தில் அத்வானி தனது மௌனத்தை கலைத்தார். சிறிய தவறுகளுக்காக பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எடியூரப்பாவுக்கு தான் முன்பே எச்சரிக்கை விடுத்ததாக நாக்பூரில் அத்வானி தெரிவித்துள்ளார். நில ஊழல் வழக்கில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஊழல் கருப்பு பணத்துக்கு எதிராக யாத்திரை நடத்தி வரும் சூழலில் கட்சியின் தென்னிந்திய தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டது பற்றி பேச விரும்பாத அத்வானி யாத்திரையின் வழியில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதையே தவிர்த்து வந்தார். 3 நாட்களாக எந்த கருத்தும் கூறாமல் இருந்த அத்வானி நாக்பூரில் செவ்வாயன்று தனது மௌனத்தை கலைத்தார். சிறிய தவறுகளுக்காக பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்று தான் முன்பே எடியூரப்பாவை எச்சரித்ததாக அத்வானி கூறினார். மற்றவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளால் கட்சியின் தலைமைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் அத்வானி ஒப்புக்கொண்டார். எந்த ஒரு கட்சியில் ஊழலால் குழப்பம் நிலவுகிறதோ அந்த கட்சியால் ஊழலுக்கு எதிராக மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்றும் அத்வானி கூறினார். Win the confidence of the people against the present corruption of the Congress party if its own house is bedeviled with similar weaknesses. பொது வாழ்க்கையில் சிறு தவறுகள் நடக்க வாய்ப்புகள் ஏற்படலாம் என்றும் அதனால் ஒவ்வொருவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அத்வானி எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீன் கேட்டு எடியூரப்பா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.